நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெண்கள் விடுதியில் உள்ள ஒரு கழிவறையில் மாணவி ஒருவர் குழந்தையை பெற்றெடுத்துள்ள சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருமணமாகாத கல்லூரி மாணவி ஒருவர் கர்ப்பிணியாக தான் தங்கியிருந்த விடுதியின் கழிவறையில் சத்தமே இல்லாமல் குழந்தையை பெற்றெடுத்து அதை தொட்டியில் வீசி மறைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் தூலே மாவட்டத்தில் உள்ள கல்லூரியில் பதினெட்டு வயதான இளம்பெண் ஒருவர் பட்டப்படிப்பு படித்து வருகிறார் இவர் அதே பகுதியில் உள்ள சாவித்ரிபாய் ஆதிவாசி பெண்கள் விடுதியில் தங்கி வந்துள்ளார் இந்நிலையில்தான் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று இரவு விடுதியின் கழிவறைக்குள் கழிவறைக்குள் இருந்து குழந்தை அழும் சத்தம் கேட்டுள்ளது இதையடுத்து அங்கு சென்று பார்த்த ஹாஸ்டல் வார்டன் கழிவறைக்குள் இருந்த தொட்டியில் குழந்தை இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் அவர் இது குறித்து உடனடியாக தூளை மாவட்ட போலீசாருக்கு தெரியப்படுத்தினார் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விடுதியில் தங்கியிருந்த மாணவிகளிடம் விசாரணை நடத்தினார்கள் ஆனால் அதில் ஒருவர் கூட குழந்தை குறித்த தகவல் தெரிவிக்கவில்லை இதனால் குழைப்பமிழந்த போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் மாணவி ஒருவரை பிடித்து தனியாக அழைத்து விசாரித்தார் பின்னர் மருத்துவ சோதனைக்காக அந்த மாணவி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் சோதனையில் அவர்தான் குழந்தையை பெற்றெடுத்தார் என்பது நிரூபணமானது இதையடுத்து இளம்பெண் மற்றும் அவரது குழந்தை இருவருக்கும் தூளை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து வழக்கு செய்துள்ள போலீசார் மாணவிடம் சம்பவம் குறித்து மேற்கொண்ட விசாரணைகள் செய்து வருகிறார்கள் விடுதியில் தங்கியவாறே கல்லூரியில் படித்து வந்த மாணவி கர்ப்பமாகி குழந்தை பெற்றெடுத்து அதனை மறக்க முயற்சித்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி